அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பப்ளூ வாங்க எங்கேயோ போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணியிருந்தான் அன்னோன் நம்பர்லேருந்து. யாரும் அப்படி ஒரு வேலை யாரோ இருக்குமோ சரி அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சீப் எடுத்து சிவி மேக்கப்லாம் போட்டுட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணால் இந்த பப்ளூ வாங்க இருக்கான் பார்த்தீங்களா, ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஐயோ அப்படி கொடுக்குறேன்னு வீட்டு விட்டு ஓடி போய் வெளியே போய் பார்த்தா அந்த பப்ளூ வாங்க ஒரு பானிபூரி கடையில் நின்றுருக்கிறான். ஆடா பாவிங்களா டேய் ஒய்யால அப்படின்னு சொல்லி அண்ணா அண்ணா எனக்கு ஏதோ வாங்கி கொடுனா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னா, சரி வந்ததுக்கு ஏதோ வாங்கிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி இந்தப்பா பானிபூரி கொண்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா போட சொன்னோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா குழம்பு சுண்டல் எல்லாத்தையும் எடுத்து பொறி கிரி எல்லாத்தையும் எடுத்து குறுக்கி வச்சு நறுக்கி வெங்காயத்தெல்லாம் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரட்டு பீட்ரூட்டு வெங்காயம் அப்படிலாம் போட்டு அப்படியே கொடுத்தாங்க மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் எனக்கு ஒரு வாங்கி கொடுனா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணான்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பப்ளூ வாங்கி பிடிங்கிவிட்டான். சரி ஓகே நீயே சாப்பிடு நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லிட்டேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடாம பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற குழம்பு மட்டும் அப்படின்னு குடிச்சு வா ஒரு சூப்பராக இருக்குதியே அப்படின்னு அதை மட்டும் குடிச்சிட்டே இருக்கிறான். சரி ரைட்டு நீ குடிச்சிட்டே நான் இன்னொன்று வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்குள்ளே ஸ்பூனை கீழே போட்டான். டேய் நீ கையில் சாப்பிட்டு தொழடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அந்த அண்ணன் போய் அப்போ அண்ணா எனக்கு ஒரு ஸ்பெஷலாக உங்கள் கடையில் ஏதாச்சும் இருந்தால் போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா கட்லட் ஃப்ரை அப்படின்னு நீ கேள்வியே பட்டிருக்க மாட்டேன் தம்பி அதை நான் போடுறேன்ப்பா அப்படின்னாங்க. ஓகே போடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு நான் மட்டும் அவனை சாப்பிட வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு நான் மட்டும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றி சுண்டில் போட்டு அப்புறம் அந்த கட்லட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதை அப்படிங்கிறது இது இப்போ பாருங்கள் அந்த கட்லட் எடுப்பாங்க பொறிக்கிரிலாம் போட்டு அந்த கட்லட் இதுதான் அந்த கட்லட்டு இதை அப்படியே நொறுக்கி சி அரிக்கி அப்போ எது சொல்லுவாங்களே அது தெரில அப்படியே குழ குழம்பு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ குழம்பு ஊற்றுனாங்களே கடைசியாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே அந்த குழம்பு ட்ரை ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி கலக்கி கலக்கி இப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் கிரேவி மாதிரி இங்கே பாருங்கள் ஆஹா சூப்பராக இருக்குதே ஓகே பார்க்கலே சூடுதே ஓகே நம்ம சாப்பிட்றல அந்த பப்ளூ எனக்கு தெரியாமல் ஸோ பப்ளூ வாயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாப்பிட்டு இருந்தால் சரி நம்ம இந்த பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அழகாக அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்தேன் வாயை போல கரெக்டாக கையை பிடிச்சிட்டான் எனக்கு உடனே அப்படின்னு சொல்லி லபக்குன்னு வாயில் போட்டான். அப்படி ஒரு கம்மி வந்து சுட சுட சாப்பிட்டு பைய போல ஆக்கு வந்து போச்சு. சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரைச்சா பானிபூரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பானிபூரியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ கொஞ்சம் புல் என்னது அந்த தக்காளி சாஸ் சோயா சாஸ்லாம் ஊற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரி எடுத்து நொறுக்கி ஒன்று ஒன்று இங்கே பாருங்க எல்லாம் ஒடிஞ்சு கிடக்குது. ஓகே ரைட் கொடுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா பானிபூரி இவங்க வந்து இந்த கடை தானே என்ன கடை பானிபூரி கடையா ஐயோ அந்த பானிபூரிக்கு இந்த பானிபூரிக்கு வித்தியாசமே தெரிய மக்களே தண்ணி ஊத்துறதும் பானிபூரின்றாங்க அந்த மசாலா ஊத்துறதும் பானிபூரின்றாங்க அப்போ எதுதான் பானிபூரின்னு தெரியல இது வந்து தண்ணி பானிபூரி ஓகேங்களா. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதில் தக்காளி சாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஊற்றுவாங்க பாருங்க இது கொஞ்சம் ஸ்வீட் சொல்லுவாங்க ஸ்வீட்டாக இருக்கும் மக்களே அந்த தக்காளி சாச்சு ஊற்றினா இதுதான் அந்த தக்காளி சாச்சு இது அப்படியே சொயின் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ வந்து பானிபூரியை அப்படியே இந்த தண்ணியை ஊற்றி சாப்பிட்றலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே வச்சுருந்தாங்க சி அது வண்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க நாங்கள் அப்படியே அசாமல் நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து குச்சிட்டு இருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக என்னடா இது தண்ணி உள்ள போது ஆனால் வெளியே வரக்குள்ள சி உள்ளே பார்க்குள்ள தண்ணியை காணுமே அப்படின்னு நானும் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த அண்ணனுக்கு தெரியாமல் மொண்டு முந்து ஊட்டிகிட்டே இருந்தேன். அதுவும் ஒரே ஒரு பானிபூரி தான் எங்கடா உள்ளே இருக்குது கொண்டாரம் கழித்து வெளியே போயிருது அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறமேட்டு தான் கண்டுபிடிக்கிறேன் கீழே ஓட்டையாக இருக்குது அட பாவிங்களா டேய் கீழே வந்து அந்த ஜாம் மாதிரி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா அது தக்காளி சஸ் மாதிரி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா அது வச்சு ஊறி போய் ஓட்டையாச்சு மக்களே. எங்கே பாருங்கள் ஊற்றுற தண்ணிலாம் கீழே போய் அந்த சேரில் தான் படுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டானே நாங்கள் காலி பண்ணிட்டோம் ஒரு பானிபூரிக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பாவி பைப்பில் அதையும் பார்த்தீங்கன்னா ஓடல அதையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மட்டும் குடிச்சு வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி குடுக்குன்னு வீட்டுக்கு ஓடி போயிட்டான் காசே கொடுக்காம. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைக்கு நம்ம சேனல்